திஸ் இஸ் சித்ரா பார்சாதி மியூசிக்கல் சேனல். இப்போது மைசூர் பாபு செய்வது எப்படின்றது பார்ப்போம். இதற்கு முதல்ல வந்துட்டு ஒரு ட்ரேல நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதை எடுத்தோடனே முதல்ல இதை தான் செய்யணும். அதுதான் ஒரு அதில் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு அதற்கு தேவையான பொருள் என்ன பார்ப்போம். ரெண்டு டம்ளர் கடலை மாவு, கடலை மாவை நல்லா சளிச்சிட்டு போடுங்க. ரெண்டு டம்ளர் கடலை மாவுனா 4 டம்ளர் ஜீனி போடணும், சரிங்களா. சில பேர் வந்து 2.5 போடுவாங்க, நான் வந்து 2.4 தான், 2 தான் போட்டிருக்கேன். அதே சேம் 1-2 போட்டிருக்கேன், சரிங்களா. மொத்தம் 4 டம்ளர் ஜீனி போட்டேன், அப்புறம் 2 டம்ளர் எண்ணெயும் 1/2 டம்ளர் வந்து நெய்யும் விட்டுருக்கேன். ஒரே சேம் டம்ளரில் தான் எடுக்கணும், வேறு மாற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜீனியில் வந்து ஜீனி பாகு காய்ச்சணும். அது வந்து 1 கம்பி பதத்துக்கு ஜீனி பாகு காய்ச்சணும். விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஜீனி 1 பதம் வந்தவுடனே கடலை மாவை மெதுவாக போட்டு கிளறணும். இன்னொரு அடுப்பில் எண்ணெய் வந்து காஞ்சிகிட்டே இருக்கணும். இந்த எண்ணெய் வந்து காஞ்ச நிலையிலே இருக்கணும். அப்புறம் அப்போ இந்த இது கிளறின உடனே அது பதம் வந்தவுடனே இந்த எண்ணெயை கொட்டி அதில் வந்து ஒரு கரண்டியாக விட்டு அதில் கிளறணும். அதனால் இன்னொரு அடுப்பில் வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ பதம் வருதான்னு பார்த்துட்ருக்கேன், கிண்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இன்னும் வரல போல், பதம் வரல. வந்துருச்சு, பதம் வந்துருச்சு. இப்போது வந்து கடலை மாவு போட்டு மெதுவாக கிளறணும். கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அடி அதாவது இடைவிடாமல் கிளறணும். அது இடைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கிறோம். அதனால் ஸ்லிமில் வச்சுட்டு இடைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. சைடில் வந்து எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. கிளறும்போது அது கெட்டியான ஒரு இதில் பக்குவம் வந்தோடனே அந்த எண்ணெயை விடணும். அப்படியே எண்ணெய் விடணும், இந்த காஞ்ச எண்ணெயை விடணும். விட்டுட்டு அது அப்புறமா தான் அது இதாகும், அது இது அப்சர்வ் ஆகும். அந்த மைசூர் பாகும் அந்த எண்ணெயும் அப்சர்வ் ஆகி கிட்டி ஆகிடும். அதனால் இடவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து கடலை மாவை போட்டு கிண்டிகிட்ருக்கேன். ஜீனி பாகோட கடலை மாவை கிண்டிகிட்ருக்கேன். ஒரு பக்குவம் வந்தவுடனே இந்த எண்ணெயை அப்படியே விடணும். எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். அப்படியே அந்த மைசூர் பாவு வந்து அந்த எண்ணெயை அந்த கடலை மாவும் அந்த அப்சர்வ் ஆகிடும், அதாவது ஈர்த்துக்கும். ஈர்த்துக்கிட்டு அது வந்து ஒரு கெட்டியான தன்மையை கொடுக்கும். கொடுத்துட்டு அந்த இதில் வந்து ட்ரேயில் வந்து கொட்டிடணும். அப்படியே அந்த பதம் வந்தவுடனே ட்ரேயில் கொட்டிட்டு பீஸ் போட்டுட்டு கட் பண்ணிக்கிட்டு பீஸ் போடணும். அவ்வளோதான். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, சூடான மைசூர் பாகு ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே வந்திருக்கு, நல்லா அழகாக வந்திருக்கு மைசூர் பாகு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மைசூர் பாகு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இதே மாதிரியிலே செஞ்சு பாருங்கள், நல்லாவே வரும். நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி, வணக்கம்.